ரெண்டு படத்தோட கதைக்களத்தை பற்றி அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். கதை கதை வந்தாலே உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, அவுட் ஆகிட்டீங்களே. All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு. எத்தனை பாட்டு வரிசையாக இறக்கி வச்சிருக்கோம், டான்ஸ் எல்லாம் பிரித்து எடுத்திருக்காரு. சில இடத்துல கொஞ்சம் அது வந்து விஜயை தப்பு சொல்ல முடியாது, ஜானி அங்கிள் வந்து ஜாம் ஜாம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸ்டெப்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு கூட இல்லை, எல்லாத்துக்குமே போயிது. அவர் வந்து இந்த ஸ்டெப்பு போடும்போது கை வந்து தான் ஆடுது, கால் அந்த அவரால் சொல்ல முடியாது. அவர் ஆடுக்குன்னு அவர் கட் எடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனால் அந்த 1.5 நிமிஷம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவர் ஆடினாரு. அது நல்லா பண்ணார். 1.5 நிமிஷத்தை நீங்கள் அப்படித்தான் ஆடணும்னு அவசியம் இல்லையே. அது விஜய் ஆட மாட்டார், விஜய் ஆட மாட்டார்னு ஆடுதில்லை. அவரோட ஏஜ் கொஞ்சம் அதே ஸ்டேமினா இருக்காது இப்பயும். அதனால கடைசி ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் அவரால் ஆட முடியல. அவரோட ப்ளஸ்ஸே கால் மூமெண்ட், அவர் கால் வரவே. அது வந்து அதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் இருக்கதாங்க செய்யும். ஒரு புது முயற்சியை பண்றப்ப கண்டிப்பா புது முயற்சின்னு இல்லையா, அவர் ஆடி இருக்காருங்க இத்தனை வயசுல இது இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறாங்கலாம். எதுக்கு அந்த மாதிரி ஒன்று போட்டுருக்கு, கஷ்டப்படாது. ஆனா நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே மேல தோனியை பார்க்கும்போது 40 வயசுல அவரு சிஎஸ்கே தோனியில பேசாதீங்க, துணிவுல கிழிச்சு விட்டாங்க. அது அதை விடுங்க, தலை வந்து டயர்டாயி ஒரு மாதிரி. அந்த டைம் அந்த மீம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, ஏன் தலைவர் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருக்குது எனக்கும். ஒரு பர்சனாக நம்ம ஒரு அணில் ஆமையாகவே இருந்தாலுமே அந்த இடத்துல சரியே அவர் அப்படி கஷ்டப்படுத்திட்டீங்க, கஷ்டப்படி ஸ்டெப்பு விடுங்க. அதை பற்றி படம் ஃபுல்லாக வந்து நல்லா டான்ஸ் பண்ணிருந்தாங்க, மியூசிக் தான் நல்லா இருந்துச்சு. சரி, இந்த பாட்டு வாத்தலை வாத்து என்ன இருந்துச்சு, ஏன் அதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. டான்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அஜித்தோட விஜய் பெட்டர், அது நீங்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஏன் அந்த ஸ்வாக் ஒன்று, மைக்கேல் ஜாக்சன் ஸ்வாக் என்ன சொல்லுவீங்க, அந்த ஃபுட் மூமெண்ட் போட்டு அது ஒரு சின்ன பிட்டுங்க. அது போட்டா இருந்துச்சு, நல்லா இருந்து சொல்லவே இல்லை. தேட்டர் கிழிஞ்சா இல்லையா, அதான் தேட்டர் கிழிஞ்சு. கண்டிப்பாக தேட்டரில் எல்லாருமே செம்ம ரெஸ்பான்ஸு, எனக்கே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் துணி கூட கொஞ்சம் அது வாரிசு பெட்டராக, அதே மாதிரி ஓவர் பாட்டாக இருந்த மாதிரி ஒரு அடுத்த. ஆமாம், கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஒரு ரஞ்சிதமே பாட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மியூசிக்கல் டான்ஸ் மாதிரி அந்த அந்த செலிப்ரேஷன் ஒன்று, அது பேக் டு பேக் வந்த மாதிரி இருந்துச்சு. தவிர்த்து அது அது ஒன்று பாட்டு குறைச்சி இடத்துல பெஸ்ட்டே அந்த பாட்டு தான். படம் வந்து பாட்டு வந்தால் எல்லாம் பாத்ரூம் வந்துடுறாங்க, இது அம்மா போட்டுறாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதனால உங்களுக்கு நீங்கள் அது பார்த்துருக்க பாட்டெல்லாம் இவர் சரியாக பார்க்கல. ஆனால் இது ரெண்டு படமும் பார்த்துட்டேன் நானே, எல்லாமே பார்த்தேன். அதனால வாரிசுக்கு தான் இந்த படத்துக்கு வெயிட்டேஜ். ஆனால் கதைக்கு பார்த்தா அத்தனை பாட்டு கதையை விடுங்க, 4 பாட்டு இருக்கணும். அது நாலு பாட்டு இல்லையே, ஓப்பனிங் வாத்தலைவா, செலிப்ரேஷனு, அதுக்கு மாதிரி ஜிமிக்கு போடணும், நான் 3, அதுக்கப்புறம் என்ன வருது, 3 ஆ மியூசிக் டான்ஸ் 1, அதான் அந்த 3 4 ஆச்சா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தீ தளபதி, தீ தளபதி செகண்ட் ஹாஃபில் வருது. அதெல்லாம் வந்து KGF-ஓட அப்படியே சாயர் எடுத்து தூஃபான் எடுத்து கொஞ்சம் லைட்டாக மாற்றி எது எடுத்தாலும் நீங்கள் இப்படி சொன்னால் அந்த சீன் இல்லை. மியூசிக் பாட்டு டான்ஸு வாரிசு தான். மியூசிக் டான்ஸ் எல்லாமே ஜிப்ரான் வந்து கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் சொல்லப்பிருக்காரு. அந்த பாட்டை ஒரே பாட்டை ரிப்பீட்டாக அந்த கேங்ஸ்டர் சாங் மட்டும்தான் ரொம்ப நாள் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த அனிருத் இதுக்கு போட்டாருங்க, வேதாளத்துக்கு போட்டாருங்க, ஒரே பாட்டு எடுத்து அதை பேக்ரவுண்ட்லேயும் அதே ஓட்டி ஓட்டி. அந்த கேங்ஸ்டர் பாட்டுக்கு அதுதான், அவர் ஃபைட் பண்ணும்போது அதே தான், எல்லா இடத்துலையும் அதை அவர் அதனால போட முடியலையா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல மியூசிக் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரிப்பீட்டடாக இருந்தது. அது மியூசிக் அது அந்த ஸ்வாக்கு நல்லா இருந்துச்சு. அதை ரிப்பீட்டாக ஒரே இது மாதிரி கேட்டுருக்கும் போது அந்த வேரியேஷன் இல்லாத மாதிரி வச்சு. ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது பிஜிஎம் மியூசிக்லாம் தமன் பிச் டாப்ல, தப்பு சொல்ல முடியாது, அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல. அதனால இந்த ரவுண்டோட வின்னர் வந்து வாரசூடு. வாரசூடு தெலுங்குல. தெலுங்கு பாடி கேட்டுருக்கீங்களா ரஞ்சித்? அடுத்து போவோம், சொல்லுங்களேன் பாடுங்க. இப்போ வந்து நம்ம மெயினாக என்ன பேச போகிறோம்னா, கதையோட கதாநாயகனோட வெயிட்டேஜ், அவர் என்ன பண்ணுறாரு படத்தில், அந்த கதையை எப்படி தூக்கிட்டு போகிறாரு, மற்றும் இல்லாமல் ஃபேமிலியும் தன் இரு தோள்களில் சுமந்து கொண்டு சென்ற விஜய் அவர்களே இந்த ரவுண்டில் வெற்றி பெறுவார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கதையை வச்சு பார்த்தா உண்மையாக தூக்கிட்டு போறது அஜித். சரி, இப்போ வந்து கதையை தோல் கதையை வந்து வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏங்க அப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதை சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிகிட்டே போகிறது விஜய் பண்ணுறாரு. வாரிசாக சொல்லிட்டீங்க. இப்போ துணிவில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் மட்டும் ஹோல்டு பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது, மஞ்சு வாரியார் ஹோல்டு பண்ணிட்டு போகிறாரு. கொஞ்சம் இடத்துல வந்து இந்த மீடியா சைடு நடக்கிறதெல்லாம் மௌனசுந்தரம் மாப்பா அவரும் ஹோல்டு பண்ணுறாரு. அதெல்லாம் எல்லாருமே தான் ஷேர் பண்ணி போகிறோம், அதாவது ஹீரோ மட்டுமே ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறாரு. அந்த ஹீரோ மட்டும் ஹோல்டு பண்ணுற மாதிரி கதை எடுத்துட்டு இருப்பீங்க. போலீஸ் அவர் வந்து இது பண்ணணும், பில் பண்ணி ஓகே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க பேசணும்.
உள்ள நடக்குதுன்னு பார்க்கணும், அந்த காசை பார்க்கணும், இல்லை நான் சமாளிக்கணும், இல்லை உள்ள ஒரு அடிப்பானுங்க அடிவானது எல்லாமே தலைதான் அவங்க அந்த அந்த பேங்க்குள்ள எல்லாத்துக்கும் ஒன்னு ஆச்சு. ஏதோ ரெண்டு பேரும் வந்து அந்த கதை களத்துல ஏதோ ஹோல்டு பண்ணுமோ அதை கரெக்டா ஹோல்ட் பண்ணி பாம்பு எடுத்துருச்சு. ராத மேட்ச் வச்சுக்கலாம், ராத மேட்ச் எனக்கு ஓகே, ராத மேட்ச் தான் கதை களத்துக்கு ஹீரோ வீட்டாச்சுனால ஓகே தான். ஹீரோ வீட்டாச்சுக்கான சொல்லாம், தவிர மத்தபடி கதையெல்லாம் யோசிச்சு பார்ப்போம் அந்த கதையில என்ன இருக்கோ அதை ஹோல்ட் பண்ணி. அவர் இவர் கதைக்கு என்ன ஹோல்ட் பண்ணாரு, இவரோட கதை ஃபேமிலி செட்டிமெண்ட் ராத மேட்ச் ஓகே. என்ன பேசுறோம்னா சப்போர்ட்டிங் ரோல் யாரும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பேசுவோம். அதில் வந்து சப்போர்ட்டிங் ரோல்னாலே வின்னர் மோஸ்ட்டு துணிவு தான். ஏன்னா உங்கள் படத்தில் ஒருத்தால் தலை என்ன இது சப்போர்ட்டிங் ரோல் யோகி பாபு வந்த இடம்லாம் அவர் யாராக இருந்தார், அவர் படம் அந்த இடம்லாம் அவர் சப்போர்ட் பண்ணார். அப்புறம் மதர் அவங்க அம்மா வந்தப்போ அந்த இடத்துல கரெக்டாக செட்டாக என்னங்க செட்டாகல சென்டிமெண்ட் சூப்பராக தான் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகல, எல்லாம் கைதடி சிரிச்சிட்டு இருக்காரு அம்மா. நீங்கள் அணிலாம் வந்து நீங்கள் படத்தை பார்க்கக்கூடாது, ஒரு படத்தை வந்து அந்த படத்தில் இன்வால்வ் ஆகி பார்க்க அதான் சொல்லுது ஒன்றும் சொல்லுங்க. வேலை குடும்பத்தோடு தயாராக இருக்கு, எனக்கே சென்டிமெண்ட் செட் ஆகலைன்னா உங்களுக்குலாம் என்னத்தை சொல்கிறது விடுங்கப்போம். உண்மையாக போய் சொல்கிறேன் சென்டிமெண்ட் அடுத்து அப்பா பர்சனல் விஷயம் பேசக்கூடாது. அப்பா சரத்குமார் நல்லா தான் பண்ணியிருந்தார், அதாவது ஒரு ரெக்கடான ஃபதர் டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஓவர் வர்றப்ப அவர் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அந்த ரோலுக்கான அவர் கரெக்டாக தான் பண்ணியிருந்தார். எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ரோல் வந்து யோகி பாபு, அவங்க அம்மா அப்பா மூணு பேர். நீங்கள் சொல்லுங்கள் துணிவில் யார் மஞ்சுவாரியர் மஞ்சுவாரி ஓகே ம் பாப்பா மோகன சுந்தரம். அப்புறம் அந்த அவர் மேனேஜர் அப்புறம் அவருக்கு ரோல் இருக்குது, அந்த அவங்க ட்ரான்ஸ்லேஷன் அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தாலும் அவங்க அவங்களோட ஆக்டாக பண்ணியிருப்பாங்க. அப்படி சமுத்திரகனியாவது நீங்கள் சொல்லலாம், அதுவே உங்களுக்கே சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களும் அவங்க ஒரு ஸ்பிட் சீனாக இருந்தாலும் அவங்களும் ஹோல்ட் பண்ணாங்க, சமுத்திரகனி ஹோல்டு பண்ணாரு. சரி அப்போ ஒரு ட்ராத மேட்ச் ட்ராலாம் கொடுக்க முடியாது, நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ தான் முன்னாடி விஜய் தவிர யாரும் ஹோல்டு பண்ணாலும் ஒரு ஒரு ஊட்டு அப்படியே வந்துட்டு இங்கே வந்து ஏதோ அந்த இடத்துல ட்ரா கொடுத்தீங்கன்னா எம்சி ட்ரா கொடுத்தீங்கன்னா ஒரு நாய இருக்குது, இந்த இடத்துல ட்ராலாம் கொடுக்க முடியாது. ஒன்று ஓகே துணிவு துணிவு ஒத்துக்கிறோம், அரை மனசாவது ஒத்துக்கிறோம். ஒண்ணும் ஒரு இடத்துல ஆச்சு. நீங்கள் இப்போ குருவின்னு எடுத்தீங்கன்னா அந்த குவாரிக்குள்ளே போயிட்டு வருவானுங்க, அதெல்லாம் இருக்குது. இப்போ கேஜிஎஃப்ல மைண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் அந்த மைண்டில் தான் கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு எடுத்து இருக்குது. அதான் எப்படி மைண்ட்னும் போது அங்கே லாரி நாலு லாரி இப்படி போகும், மைண்டில் லாரி இல்லாமல் ஃப்ளைட்டாக நிறுத்தி வச்சிருப்பாங்க, மூவ் பண்ணிட்டே இருக்கானுங்க அவன் ஒன்று எடுத்துகிட்டு. ஆமாம் இவங்க நாலு பேர் இன்னும் பேசுறதுனால அங்கே எல்லாரும் வேலையை விட்டுட்டு இருக்க முடியுமா? ஆமாம் இவ்வாறு இவ்வாறு வில்லன் வைஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிரகாஷ் ராஜ் அவர் வந்து பிஸ்னஸ் வைஸ் வில்லன். அவர் என்ன ரோல் பிஸ்னஸ் வைஸ் பண்ணா பார்த்தாலும் அவர் என்ன ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஃபேமிலியை கூட்டு வந்து உன் தம்பி வச்சு மாட்டுறேன் அவனை வச்சு. ஆமாம் பிஸ்னஸ்னால் அந்த ஃபேமிலியில் அந்த பசங்க, அதாவது நீங்கள் பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் வில்லன் எதிர்பார்க்குறேன் உடனே வீட்டில் இருக்கிறவங்க கடத்திட்டு போய் கட்டி போட்டு அடிக்கணும் அப்படின்னு அதை வந்து மாற்றி பண்ணிட்டான். ஏன் கழுவிட்டான் பிஸ்னஸ் வந்து அப்படி தான் நடக்கும், மண்டையை கழுவிட்டா கூட இருக்கிறவங்க அந்த சைடு எதிரீட்டு சைடில் பலவீனமாக இருக்கிறவங்கள நம்ம சைடு இழுத்துக்கிறது புத்திசாலிகள் இழுத்துக்கிறது தான் பிஸ்னஸ். அப்படி தான் நடக்கும் பிஸ்னஸ் வார்ஸ், அப்படி தான் நடக்கும். அதுதான் யதார்த்தம். அந்த வேலை எதுவும் இல்லை, ஒரே பிஸ்னஸ் வார்ன்றது நடக்கணும், ஒரு டெண்டர் வருது இவங்க கோட் பண்ணுறாங்க அவங்க கோட் பண்ணுறாங்க. பிஸ்னஸில் வேறு என்னங்க நடக்கும்? ஏன்னா இப்போ நீங்களே வில்லனாக இருப்பீங்க, நீங்களே கடைசியில் ஹீரோவை மாற்றிட்டு போயிடுவோம், வில்லன்னு உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இருக்கட்டும் அப்படின்னு போகிறேன், எங்களுக்கு வில்லனாக இருக்க தகுதி வேணும், வில்லனே இல்லைங்க எங்களுக்கு என்ன வேணால் தகுதி வேணும், அது தகுதி யாருக்கு இல்லைன்ற ஓவர் இல்லத்துக்கு பேசக்கூடாது. என்னங்க இருக்கு படத்தை ஓல்டு வில்லன் இல்லாத ஒரு ஃபீல் ஆச்சா இல்லையா? எனக்கு பிரச்சனை கொடுக்கணும், ஒரு வில்ல வேணும், நாங்கள் வீரோ கூட போய் சண்டை போட்டுருப்போம். வில்லன் வந்து சொசைட்டியில் நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் வில்லனாக வச்சுக்கிட்டீங்க. நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கிறோம்னா பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் சொசைட்டி வந்து பிரச்சனையாக பண்ண முடியும். வில்லன் வந்து நம்ம இவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு பிரகாஷ் வில்லன் வைஸ் தான் தலை தான் விடுங்க பெஸ்ட் வில்லன் அவ்வளோதான்.
வில்லனிசம் பெருசா பண்ணல, ஆனா அதுல சொசைட்டி வந்து வில்லனா வச்சிருக்கிறதுனால கதைக்காலத்துல வந்து அவருதான் வில்லனா இருக்க முடியும், இந்த கதைக்காலத்துல இவருதான் வில்லனா இருக்க முடியும், அதனால வில்லன் வச்சு கம்பாரிசன் பண்ண முடியாது. ஒரு கருத்தாய்வா, கருத்தாய்வு இல்ல, அது என்னது, கலந்தாய்வு, கலந்தாய்வு, ஒரு கலந்தாய்வு துணிவு வாரிசும் முடிச்சிட்டோம். பார்க்க போனா இந்த டிஸ்கஷன்ல நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு 15 to 15 கீழே இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் வேலைக்கு ஒரு நிமிஷம், இருக்கிறவங்களுக்கு 35 மேல இருக்க மட்டும் வாரிசு பிடிக்கும், அந்த நடுவில் இருக்கிறவங்களுக்கு வாரிசு பிடிக்காது. ஒத்துக்கங்க, அதான் உண்மை சொல்லுங்க. ஏன் நான் என்ன சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. 15 கீழே இருக்கிறவங்க இது துணிவு படம்னா என்னன்ட்டு புரியாது அவங்க, செகண்ட் ஆஃப் மெயின் கதை கருவம் அவங்கள புரிஞ்சுக்க முடியாது. அப்புறம் வேலைக்கு வச்சு விடாது, ஆனால் கற்றுக்கலாம்ல அவங்களால என்னன்னு சொல்ல வரேன், அவங்க என்ன புரிஞ்சிக்க முடியாது இல்லை, அவர் அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக பெருசாக உள்ள இருக்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லாமல், இதுக்கு மேலே அவங்க போய் கற்றுக்கலாமே தவிர்த்து இப்போ அந்த படத்தில் அவங்களால அந்த கதையில் அவங்களாம் இன்வால்வ் ஆக முடியல. அவர் சொன்னதே வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப பெருசாக டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து பேங்க் லோன்னா என்னன்னு தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியும், அதெல்லாம் புரியாது. மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் புரியாத ஒரு எளிய பாமர மக்கள் இப்போ கிராமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்களே, அப்போ யோசிப்பாங்களே இந்த மாதிரி நம்ம துணிவில் ஏதாவது பேசினாங்க அப்படியே யோசிப்பாங்களே, யோசிப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அவங்களால கனெக்ட் பண்ண ஏமாந்தவங்க இருப்பாங்க, அதனால ஆமாம் ஏமாந்தவங்களும் புரியுங்க, ஏமாறாதவங்க அதை பற்றி பெருசாக அறிவு இல்லாதவங்களுக்கு, அதாவது அறிவுனா அதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்களுக்கு, அதை பற்றி அதிகமாக தெரியாதவங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகாது. அதுக்குங்களா பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது வேற, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ராட் ஆகி லாஸ் ஆகுது. மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிச்சாலுமே அவர் அது மட்டும் பேங்க்ல நடக்கிற விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் எல்லாரையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனா வாரிஸ் வந்து எல்லாரையும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு போர்ஷன் வந்து எல்லாத்துலயும் இருக்கு, ஒரு சில போர்ஷன் ஒத்துக்கலாம், அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சில போர்ஷன் இருக்கு. ராஷ்மிக்காகவே படம் பார்க்க வந்தவங்க இருப்பாங்க, டான்ஸ்ல அவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு படுத்துங்கனவங்களும் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல, அவங்கள பார்த்து நடத்துவாங்க. ஒரு ஃபாதரா நீங்க வந்து சாஸ்மிகா பாத்துருவீங்க, சரி இந்த ஒரு சீன்ல பாத்தீங்கன்னு சொல்லுங்க. விஜய் ஆடும்போது ஒரு சீன்ல கூட தான் இப்படி ஆடிட்டாங்க, தனியா ஒரு டீம் கூட இல்ல, ஒரு சீன்ல ராஷ்மிகா பாத்தீங்களா, ராஷ்மிகா வெறியர்கள் பாத்திருப்பாங்க, நீங்களே பாக்கல போது ராஷ்மிகா வெறிகள் யாரு இருக்கா, தமிழ்நாட்டுல யாரும் இல்லை, கேஷ் கேஷ்னு சொல்லி தராங்க, தமிழ்நாட்டுல பாக்குறது இல்ல, தெலுங்குல கேரளா எல்லாம் ஓடுங்க, கேரளா தெலுங்கு அவங்க பாத்துருங்க. ஓவராலா பார்த்தோம்னா எல்லா எல்லா ஏஜ் மக்களும் போய் பார்த்து ரசிக்கக்கூடிய அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒரு சில சில பிட்டு இருக்கு, அதனால வாரிசு வந்து ஒரு குடும்பங்களுக்கு கொண்டாடும் வெற்றிங்கிறது உண்மைதான், அது நீங்க ஒத்துட்டு தான் ஆகணும், அதுக்கு உங்களுக்கு கிடைச்சாங்க, ஏதாவது படம் ஓடலைன்னா குடும்பத்துக்கு கொண்டு, இப்ப நீங்க நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டீங்க. இந்த படத்துல வின்னர் வந்து துணிவு தான், துணிவெல்லாம் வின்னர் கிடையாது, துணிவு வந்து அந்த கதை காலத்துல அதை பத்தி நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு அது வந்து நல்லா புரிஞ்சது பிடிச்சது. படம் எது வேகமா போச்சு, கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனது தெரியாது துணிவில், செகண்ட் ஹாஃப் போனது தெரியாது துணிவில, அதே மாதிரி வாரிசு இல்லையா, ஆனா கதை அப்படிங்க, இந்த கதைக்களம் வேற, அது ஸ்லோவா எமோஷனலா பில்ட் பண்ணி, அது துணிவு வந்து அந்த கதைக்களம் வேகமா போனாதான் நல்லா பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கதை புதுசுங்க, ஃப்ரெஷ் பீஸ் அதனால ரெண்டுமே வந்து கதைக்களங்கள்ல அது வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இதை விட இது பெட்டர் இதை விட அது பெட்டர்ன்ட்டு எனக்கு அப்படி தோணல, உங்களுக்கு கூட தோணுதுன்னா ஒரு பேப்பர் ரிவியூ ஒத்துக்கிட்டாங்களே, கடைசியாக ஒத்துக்கிட்டீங்களே, அது போதும் ஒரு சின்ன ஸ்லைட்டர் புது கதை புது கான்செப்ட் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன அப்பர் ஹேண்டில் துணிவு வந்து இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். சரியா, டெம்ப்ளேட்டுங்கிறத தவிர்த்து ஆனால் இந்த படமும் நல்லா தான் இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன், பார்க்க முடியாது ஐயோ ரொம்ப மொக்க படம் அப்படிலாம் ஃபுல்லாக பார்க்கலாம், ஆனால் என்ன புதுசாக நம்ம என்கேஜ் பண்ணி படமும் கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் இது புது கதை 2.5 மணி நேரம் அது டெம்ப்ளேட் கார்டு அதே 2.5 மணி நேரத்தை வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் என்கேஜ் ஆகும், டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா 15-20 மினிட்ஸ் குறைச்சிரு குறைச்சிருந்தா கரெக்டாக முடிஞ்சிருக்குமோன்னு ஒரு ஃபீல் தான், மற்றபடி அந்த படத்தில் ஐயோ ரொம்ப மொக்கப்பட அப்படின்னு ஃப்ளோலாம் நல்லா தான் போகுது, அந்த ஒரு 15-20 மினிட்ஸ் மேட்ச் நோ டா, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். உங்களுக்கு இந்த மாதிரி கம்பைன்ட் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துனா லைக் பண்ணி விட்ருங்க, மறக்காமல் சப்ரஸ் பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களிடம் வந்து விடைபெறுவது முட்டபப்ஸ் தினேஷ் மற்றும் ஜெயபாகர்.